இன்றைய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் மண்டல தலைவர் திரு முத்துசாமிஜி அவர்களே, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் குழைக்காதர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்களே, இணை பொருளாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களே, இந்து முன்னணியின் மாநில செயலாளர் சனில்குமார் அவர்களே, புதிய தமிழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அமைச்சர் தேவேந்திர பாலாஜி அவர்களே, ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, சகோதரர்களே சகோதரிகளே, அதாவது தொடர்ந்து இந்து கோவில்கள் தாக்கப்படுகிறது. இங்கே நம்ம மாவட்டத்தில் நடந்தது மட்டும் சொல்கிறேன் நான், அது தவிரவும் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பி களத்தூரில் கோவிலுக்கு தீ வைக்கப்பட்டது. 2/6/21 வேப்பூர் ஒன்றியம் எழும்பூர் கிராமத்தில் ஐயனார் கோவில் தாக்கப்பட்டது. 23/9/2021 இது எல்லாமே ஸ்டாலின் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான். 2/6 அப்புறம் 23/9/21 வி களத்தூரில் தேரோட பூட்டை உடைச்சி தீ வைக்க முயற்சி, அது சோசியல் மீடியாவில் பூரா வந்தது. அவன் முஸ்லீம், ஆனால் போலீஸ் என்ன சொல்றாங்க, மன நோயாளி. நான் சொல்லல, அவன் முஸ்லீம் ஆனா மனநோயாளின்னு போலீஸ் சொல்லுது. அதுக்கு அடுத்தது சிறுவாச்சூர் மலையில் உள்ள செல்லியம்மன் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டது. 6/10/21 அதுக்கப்புறம் 8/10/21 சிறுவாச்சூர்ல ஹைவேல இருக்கக்கூடிய பெரியாண்டவர் கோவில் மற்றும் சித்தர் கோவில்கள் சிலைகள் உடைப்பு. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை யாரு எப்படி மென்மையா நடத்துது, யாருக்கு எதிராக கடுமை காட்டுது அப்படிங்கிறது, ஏதோ ஈபேரா சிலைக்கு காவி பூசினா காவிக்கு அவமானங்கிறேனா, ஆனா அவன் மேல குண்டாசு. ஆனா இன்னைக்கு கூட்டத்துல பெட்ரோல் குண்டு வீசுவேன்னு போன் பண்ணி மிரட்டின விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த செல்வராஜ், அவன் மேல பெட்டி கேஸ். அதாவது இதெல்லாம் ஏன் தொடருது? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடு மாவட்டத்துல கடம்பூர் யூனியன்ல மலைமையில் இருக்கின்ற இந்து கோவில், அந்த அம்மன் கோவில்ல முன்னாடி இருக்கிற திரிசூலத்தை புடுங்கி அந்த அம்மன் மீது தாக்குதல் நடத்துறான். சிலுவை போட்டுக்கொண்டு சட்டை போடாம அவன் அவனோட அடையாளத்தை மறைக்க விரும்பலை, தைரியமா செய்யறான். ஏன் செய்யறான்? வள்ளுவர் என்ன சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சேல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரோட சர்க்கார் இருக்கு, யார் அரசாங்கம்? திமுகவா? ஏமாளிகள் நீங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவோட ஆட்சி நடக்குது, சிஎஸ்சியினுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு யார் சொன்னது? மாண்புமிகு முதலமைச்சரே சொல்லியிருக்கார். புரியுதா? அதனாலதான் சிலுவை யுத்தம் ஆரம்பம். அவர் சொன்ன மறுநாள் சிலுவை யுத்தம் ஈரோட்டில் அம்மன் கோவில்ல சிலுவையை போட்டுக்கிட்டு அம்மன் கோவில்ல தாக்குதல் நடத்துறான். காரணம் என்ன? ஸ்டாலின் எங்க போய் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா கூட்டத்தில் போய் சொல்றாரு, இது உங்களுடைய அரசாங்கம். நான் அவர் சொல்லாத சொல்ல, என்னைக்குமே ஆதாரம் இல்லாம பேசுறது நம்ம பழக்கம் இல்லை, அதுதான் ரொம்ப பேருக்கு எரியும். அப்ப சிலுவை யுத்தங்கள் நடக்கத்தானே செய்யும். இந்த சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்றது மாத்திரமல்ல மிக பழமையானது, ஆதிசங்கரர் வந்து பூஜித்த கோவில் இது. மகாபெரியவருக்கு குலதெய்வம், அந்த அளவுக்கு புராதனமான பெருமை மிக்க ஒரு கோவில் இது. இது ஏன் தாக்கப்படுது? இன்னைக்கு சேகர் பாபுவா, செயல் பாபுவா, சேகர் பாபுவா, ஸ்னேக் பாபுவா, அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்ன இந்த வடிவில் ஒரு இதில் வரும்ல, வண்டியில் போயின்னே இருப்பாரு, பின்னாடி எல்லாம் கொசு மருந்து அடித்தா மக்கள் செத்து போயிடுவான். ஏண்டா அது மாதிரி சாவுறான், நம்ம மட்டும் சாவுலையே, நம்ம திடமா இருக்கமேன்னு
இல்லனே கொசு கொஞ்சம் நல்லா சாவட்டுமேனு பால்டாயில கலந்து விட்டேன். அந்த மாதிரியா அது எனக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு, அதுக்கு இன்னைக்கே நம்ம மண்டபடி ஆரம்பிப்போம். சேகர் பாபு அவர்களுக்கு இது ஏன் தொடர்ந்து நடக்குது? இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி கோவிலுக்கு அர்ச்சகர்கள் நியமிக்கிறார். என்ன சொல்லி? அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகராகணும்னு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். நம்ம சிறுவாச்சூர் கோவிலையே நான் வந்து அரை மணி நேரம் பிலிம் எடுத்து 2018 செப்டம்பர் 2ஆம் தேதி வெளியிட்டிருக்கேன். அதுல தெளிவா அனைத்து ஜாதியினரும் தமிழகத்திலே அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நீங்கடா புதுசா கொண்டு வர்றது. இவனுக்கு இந்த தகுதி திட்டத்தை 67 ஆட்சிக்கு வந்த உடனேயே செஞ்சாங்க. இப்ப சேகர் பாபு அடிக்கடி சொல்றாரு, நாங்க வந்து 5.5 மாசம் தான் ஆச்சுன்னு. இல்ல, இந்து விரோத நாத்திக தீய சக்திகள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து 54 ஆண்டுகள் ஆகிறது. 54 வருஷம். நீ இடையில கொஞ்ச காலம் நீ லீவுக்கு போயிருக்கலாம், வேற ஆள் வந்திருக்கலாம், இப்ப நீ திருப்பி வந்திருக்கலாம். ஆனால் இந்து விரோத நாத்திக தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 54 வருடம் ஆகிறது. அப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கணும் சொல்லி ஈவேரா சேலைக்கு மாலை போட்ட தீக்காக்காரன் விசிகாக்காரன் நீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்க. ஏன்னா எல்லா சமுதாயத்திலும் அர்ச்சகரா இருக்காங்க. என் குலதெய்வம் தஞ்சாவூர் பாவநாசன் தாலுக்கா கோபத்தூடியில் இருக்கிற தென்னாயிர ஐயனார் எனக்கு குலதெய்வம். அங்க யார் அர்ச்சகர்? வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர். இந்த சிறுவாச்சூர் கோவிலுக்கு யார் அர்ச்சகர்? உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். சரிதானே? உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர். இந்த கோவில் ஏன் டார்கெட்? நோய் நாடி, நோய் முதல் நாடி. காரணம் என்னன்னா, ஸ்டாலின் மூலமா நடந்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக, ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 1971 சேஷமால் அண்ட் அதர்ஸ், அந்த தீர்ப்பை வலியுறுத்தி மீண்டும் 2015 டிசம்பர்ல சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, முன்னாடி கொடுத்திருக்கு ஒரு தீர்ப்பு. என்ன சொல்லியிருக்கு? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு நாங்க ஸ்டே கொடுக்கலைனாலும் ஆகம விதிகள் மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு. இந்த விஷயத்துல ஸ்டாலினும் சேகர் பாபுவும் எவ்வளவு தீவிரமா இருக்காங்கிறத சொன்னா, இந்த சம்பவத்துக்கு அந்த கோணத்திலும் காவல்துறையினர் இங்க மாவட்ட நிர்வாகம் விசாரணை பண்ணணும். ஏனென்று சொன்னால், ஸ்டாலின் அறிவிச்ச அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எதிராக, அந்த அரசாணைக்கு எதிராக முதல்ல வழக்கு தொடர்வதற்கு அபிடவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த கோவிலை சார்ந்த அர்ச்சகர்கள் 8 பேர். தினந்தோறும் இது சம்பந்தமாக தொடர்பில் இருக்கின்றவன் நான். இந்த மதுரை காளியம்மன் கோவிலிலே உடையார் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் தான் இங்க அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நான் படமே வெளியிட்டிருந்தேன் 2018. ஏன்னா இன்னைக்கு சேகர் பாபு போன்ற இந்த அரசியல் செலக்டிவ் அம்னீசியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்டெரக்டா என்ன மிரட்டுறாராம், அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது குறை சொல்லாதவர்கள் இப்பொழுது வேறு விஷயம் இல்லைங்கிறதுக்காக எங்களை குறை சொல்றாங்க, ஆதாரம் இல்லாத குறை சொன்னால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு. நான் எப்பவுமே எவர் ரெடி தான், நீங்க வாங்கன்னு எப்படி வேணாலும் போட்டு பார்ப்போங்கிறேன். என்ன பதிலடி? இந்த சம்பவத்திற்கும் அந்த ஆளுக்கு எதிராக இந்த கோவிலை சார்ந்தவர்கள் அபிடமிட்டு கொடுத்ததுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அதை காவல்துறை விசாரணை பண்ணணும். இஸ் தி டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு? எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் விசாரணை கேட்கிறேன். சந்தேகம் இல்ல, ஊர்ஜிதமா தெரிஞ்சா குற்றச்சாட்டா இங்கேயே
சொன்னீங்களான்னு. அப்ப நான் உண்ணாவிரதம் இருந்தேன், 2/9/2018 வள்ளுவர் கோட்டத்துல உண்ணாவிரதம் நான் இருக்கும் பொழுது ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக தானே. சரி, அதிமுக அரசாங்கம் என்ன செய்யணும்னு உண்ணாவிரதம் 12/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மாதவன் அவர்களுடைய தீர்ப்பை செயல்படுத்தணும் உண்ணாவிரதம். அந்த தீர்ப்பு என்ன சொல்லி இருந்தது தெரியுமா? 6 வார காலத்திற்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கோவில்களுடைய சொத்துக்கள் கோவிலின் நேரடி பராமரிப்பில் என்ன இருக்கு, நீங்க ரெண்டாம் லீஸுக்கு என்னென்ன கொடுத்திருக்கீங்க, சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத 6 வாரத்துல நீதிமன்றத்திற்கு சப்மிட் பண்ணணும்னு ஜட்ஜ்மெண்ட். அதை செயல்படுத்துன்னு நான் உண்ணாவிரதம் இருக்கேன். ஏன்னா 12/2018 2/9/18 வரை அது ஒரு இஞ்சு கூட நகரலைங்கிறதுனால அதை நான் கோரிக்கையா வச்சு உண்ணாவிரதம் இருந்தேன். அப்ப கோபம் யாருக்கு வந்திருக்கணும்? அதிமுக வந்திருந்தா நியாயம். ஏன்னா அதிமுக அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது நான் உண்ணாவிரதம் இருக்கேன். ஆனா கோபம் யாருக்கு வந்து தெரியுமா? இந்த ஊழல் அதிகாரிகள் எஜமானர்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னு சொன்னா நான் இருந்தது 2/9/18 27/9/2018 அன்னைக்கு இந்து விரோத தீய சக்திகள் திமுக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை அத்தனை பேரும் சேர்ந்து அதே வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடத்தலாம். இதுக்கு என்ன கைது பண்ணணும்னு கேட்டு நான் கேட்கிறேன். சேகர்பாபு அவர்களே, அன்னைக்கு தூங்கிந்தீர? திமுக காரன் என்ன பண்ணான்னு கேட்கிறான்னு கேட்கிறேன். மந்திரியா இருந்தாலும் கொஞ்சம் புத்தியோட பேசணும். இவர் சொன்னா இருக்கு, யாருக்கு களிமண் இருக்கு யாருக்கு மணல் இருக்குன்னு. நான் அந்த இதுக்குள்ளாம் போக விரும்பல. என்ன சேகர் கேட்டு விட்டாரு. நான் கேட்கிறேன், எங்க போயிருந்தாரு இந்த சேகர் பாபு? உங்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் இருந்து TKS இளங்கோவன் அனுப்பி ராஜா வந்து அவங்களோடு பேசினீங்களே. அதிமுக எதிராக தொடர்ந்து நான் போராடி இருக்கேன். கோவில் விஷயம் வந்தா யாரா இருந்தா இருக்க ஆட்சியில் இருக்கிறது, கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பவர் எவராக இருந்தாலும், அதை தடுக்காதவர் யாராக இருந்தாலும் களத்தில் நின்றது நம்ம பழக்கம். ஆனா இன்னைக்கு சேகர் பாபு கேட்கிறாரு, நீதிமன்ற தீர்ப்புகளை அவமதித்து ஒரு முதலமைச்சர் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் போடுறார். இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் வாய்ட் ஹேவ் பீன் இஷ்யூ. அதத்தான் இப்ப முந்தானா டிஆர் ரமேஷோட கேஸ்ல உயர் நீதிமன்ற நீதிபதி, நான் அதையும் என்னோட பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆகஸ்ட் 15 உத்தரவுக்கு எதிராக தடை விதிக்காவிட்டாலும் நீ ஆகமங்களை மீற யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு. சரி, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கோவில்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேலை நடந்திருக்கா? நம்ம நண்பர் எடுத்துருக்காரு, இது சேகர் பாபுவுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் அனுப்பி வச்சாருன்னா நல்லது. காவல்துறை எடுக்கிறாங்க இல்லையா, அடிக்கடி போட்டு காட்ட சொல்லி போட்டு பார்க்க சொல்லி அனுப்புங்க நண்பரே, அப்பதான் புத்தி வரும். இல்லைன்னா புத்தி வராதுல்ல. ஏன்னா அவர் கேட்கிறாரு, அதிமுக இருந்த பொழுது குறை சொன்ன 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க 100க்கு மேற்பட்ட கோவில்கள் நேர போய் இன்னைக்கு என்னால தி லூட் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ்ங்கிறத பத்தி PhD தீசிஸ் என்னால சப்மிட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து போராடி இருக்கோம் நாம. அன்னைக்கு 5000 பேர் வந்து இருந்தாங்க. அதுல நிறைவுரை நடத்தினது நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கோம். சரி, இப்ப இவங்க போட்டது ஆகஸ்ட் 15 ஜிஓ கோர்ட்டுல இருக்கு. ஆனா கோர்ட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, எந்த அப்பாயின்மெண்ட்டும் அறங்காவலர் குழு தான் நியமிக்க முடியும். கமிஷனருக்கு அதிகாரம் இல்லை, மந்திரிக்கு அதிகாரம் இல்லை, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. ஆனா நாலு தான் முன்னாடி சேகர் பாபு என்ன சொல்றாரு, HRMC Act 1915, அது ரொம்ப ஒரு விஷயம் தெரிஞ்சவரா, 51 இயக்கப்பட்டு 59 திருத்தம் கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு.
இடையில 54 ஒரு தரம் வந்து 54 இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் பூரா செல்லுபடி ஆகாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை நீ திருப்பி போட்டு கொண்டு வந்திருக்க. ஆகவே ஒன்னு, உன்னோட அப்பாயின்மெண்ட் தவிர்த்து நிறுத்தம். ரெண்டாவது, அவசர அவசரமா அவசர அவசரமா தங்கத்தை எடுக்கணும் உடுக்கணும் பிஸ்கட் ஆக்கணும், தங்கத்தை எடுக்கணும் உடுக்கணும் பிஸ்கட் ஆக்கணும். ஏன்னா அவன் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அண்ணன் என்னன்னு புரியாம இருக்கீங்க, பிஸ்கட் ஆகிருந்தா தான் சாப்பிடலாம். சட்டவிரோத நடவடிக்கை இதில் ஈடுபடுபவர்கள் சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும். சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும். இட் இஸ் நத்திங் பட் லூட். தமிழகத்தில் கஜினி போகும் ஆட்சி, சிஎஸ்ஐயும் கஜினி சேர்ந்தா எப்படி இருக்கும்? குரங்கு கள்ளு முடிச்சு தேடு போட்டு மாதிரி இருக்கும். அவ்வளவு ஹிந்து விரோதம் தாண்டவமானது. கருமாரியம்மன் கோயிலேருந்து நாங்க எடுத்தது 64 கிலோன்னு சொல்றாரு. 64 கிலோ தான்ங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன நிரூபணம் இருக்கு? ஏன் 60-40 கிலோவா இருக்காது? Have you got any inventory? இப்போ 7/2/2021 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஹைகோர்ட். சென்னை ஹைகோர்ட்ல 7/6/2021 ஜட்ஜ்மெண்ட்ல காரி துப்பி இருக்காங்க முயல. என்ன கேட்டிருக்காங்க? 59 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி அதுல ஒரு விதி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செக்ஷன் 29 ரிஜிஸ்டர்ல ஒரு பதிவேடு எல்லா கோவில்லையும் பராமரிக்கணும். சட்டப்படி செய்யற சேகர் பாபு அவர்களே, நீங்க வந்த உடனே செஞ்சிருக்க வேண்டிய வேலை அந்த ரிஜிஸ்டர் எங்கனாலும் கேட்கணும் இல்லையா? செக்ஷன் 29 ரிஜிஸ்டர்ல என்னென்ன இருக்கணும் தெரியுமா? தி என்டோமெண்ட், அந்த அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை டாக்குமெண்டே நீ மெயின்டைன் பண்ணணும்ப்பா. ஒரு ஒரு கோவிலும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்தந்த கோவிலுக்கான அறக்கட்டளையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். ஏன்னா அரசியல் சட்டம் தெளிவா சொல்லுது, என்டோமெண்ட் கேனாட் பி வயலேட்டட். ஏன்னா இன்னைக்கு பயலூர் முருகன் கோவில் இருக்கு, அது எதுல வரும்? சிவாகமத்தில் வருதா? வல்ல. வைஷ்ணவ ஆகமத்தில் வருதா? வல்ல. அது தனி ஆகமம், கௌமார ஆகமம். அந்த இடத்துல நீ கௌமார ஆகமம் தான் அனுசரிக்க முடியும். அங்க வேற சிவாகமத்தை சேர்ந்தவர் போக முடியாது. படிச்சு தொலைங்கினாங்கன்னா முட்டா பசங்கள் ரவுடிகள் அரசு அதிகாரத்துக்கு வந்ததா சரியா போகுமா? படிக்கணும். நான் கேட்கிறேன், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, உங்க அறநிலையத்துறையின் கீழ் எத்தனை கோவில்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோவில் இருக்கு? இந்த அறநிலையத்துறைங்கிறது இந்த அரக்கர் கூட்டம், அதுல இருக்கிற எந்த அதிகாரிக்காவது அவர் வேலை பார்க்கிற ஜேசியா இருக்கிற கோவில்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தெரியாதுன்னு இந்த அதிகாரிகளுக்கு இந்த 7/6/2021 ஜட்ஜ்மெண்ட்னுடைய பக்கம் 87 அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீதிபதிகள் சொல்றாங்க. ஒன்னு, இந்த செக்ஷன் 29 என்னென்ன இருக்கணும்? ஒன்னு, அறக்கட்டளை, தி என்டோமெண்ட், அதனுடைய சரத்துக்கள். ஒரு என்டோமெண்ட்னா ஒருத்தர் எதுக்கு எழுதி வைக்கிறாரு? வில்வ பூஜை பண்றதுக்காக என் சொத்தை எழுதி வைக்கிறேன். உடனே பொங்கலூர் பழனிசாமி, அதை கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரிக்கு நான் வளைச்சு போட்டு பெண் போட்டுக்கிறார். ராஜா சொன்னா எல்லா கோவிலையும் இடத்த மீட்கிறேன்னு சொன்னாரா சேகர் பாபு? சொன்னார்ல, 100,000 ஏக்கர் நிலம், கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு எச் ராஜா சொல்றாரு. எங்கிட்ட ஆதாரத்தை கொடுத்தா மீட்டுவேன். ஆதாரம் கொடுத்துருக்கேன். கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு, நம்ம சேகரிங்க வந்திருக்காரு அங்கேதான். அதுல 9 ஏக்கர் சிதம்பரம் கோவிலுக்கும்
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கும் பில்வ பூஜை நடத்துறதுக்காக ஒருவர் எழுதி வச்ச அறக்கட்டளை அது. யூ கேனாட் வயலேட். அந்த இதுலேருந்து வருமானம் கொண்டு வந்து நீ பில்வ பூஜை நடத்தணும், அதுக்காக வச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா அதனுடைய அசையும் அசையா சொத்துக்கள் பட்டியல். அதுக்கு அடுத்து விக்கிரகம், விக்கிரகத்தினுடைய ஸ்பெசிபிகேஷன் என்ன சிலை இருக்கு, அதனுடைய வர்ணனைகள் அது அதுல இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா சென்ற ஆட்சி நடந்த பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு, வெளிநாடுகளில் நாங்கள் 1700 சிலைகள் சிலை தடுப்பு பிரிவாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனா அதை ஏன் கிளைம் பண்ண முடியல, இந்த சிலைகள் எந்த கோவிலை சேர்ந்தது என்று தெரியாத காரணத்தால் கேட்க முடியவில்லைங்கிறாரு. வெட்கமா இல்ல? நான் கேட்கிறேன், அந்த ரிஜிஸ்டர் ஏன் மெயின்டைன் பண்ணல, யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கியா, நடவடிக்கை எடுத்திருக்கியா? சரி, அடுத்து என்ன இருக்கணும், தங்க நகைகள் ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ண. அடுத்து வெள்ளி நகைகள் பாத்திரம். அதுக்கடுத்து இன்னும் முக்கியம், அபிஷேக பாத்திரங்கள். நீங்க அபிஷேகம் பண்ண கிண்ணி இருந்தா அந்த ஒரு கிண்ணி இருக்கு, ரெண்டு கிண்ணி இருக்குன்னு எழுதணும். இத்தனையும் 29 ரெஜிஸ்டர்ல இருக்கணும். மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே, சட்டப்படி செயல்படுறதா சொல்லக்கூடிய நீங்கள் எல்லா கோவிலோட செக்ஷன் 29 ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு காட்ட முடியுமா? முதல் இந்த 3 கோயிலுக்கு காட்டுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயில், இருக்கமுடி மாரியம்மன் கோயில், அங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், இந்த 3ல தான் இப்ப எடுத்திருக்கீங்க தங்கத்தை. தங்கத்தை எடுத்திருக்கீங்கல்ல, வேர் இஸ் யுவர் இன்வென்டரி? ஐ அம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பை ப்ரொஃபஷன். காட்ட முடியுமா? நீங்க காட்ட முடியாது. ஏனென்றால் அந்த நீதிபதி சொல்றாரு, 21 ஜட்ஜ்மெண்ட்ல, ஈவன் ஆஃப்டர் தி லாப்ஸ் ஆஃப் 61 இயர்ஸ் தி டெம்பிள்ஸ் ஹேவ் நாட் மெயின்டைன் தி இன்வென்டரி ஆஃப் கோல்டு. தங்கம் எவ்வளவு இருக்குன்னே உனக்கு இன்வென்டரி இல்லை. ஆனா மந்திரி இன்னைக்கு சொல்றாரு, கருமாரியம் கோயில் நேற்று சொல்லியிருக்காரு, எங்கிட்ட எல்லாம் வச்சிருக்கேன், இதுதான் வந்து எனக்கு வந்து பகவத்கீதை, இதெல்லாம் வச்சிருக்கேன். இன்வென்டரியும் இல்லை, 64 கிலோன்னு சொல்றது எப்படி நாங்க நம்புறது சொல்லுங்க? கஜினி முகமது கொள்ளையடிச்ச மாதிரி கோவில் நகையர், நீங்க வேற எதுவுமே செய்யல. நான் வரிசையா சொல்றேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 75 டைரக்டிவ்ஸ் இருக்கு. 4 வாரத்துல, 6 வாரத்துல, 12 வாரத்துல, 6 மாசத்துல, 1 வருஷத்துல நிறைவேற்ற வேண்டிய கட்டளைகள் ஒன்னாவது செஞ்சிருக்கீங்களா? 75ல் 19 ஏஎஸ்ஐக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே, 56 HRNC. ஐயா, இன்னைக்கு இருக்கிற HRNC கமிஷனர நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்புல அரெஸ்ட் பண்ண பெட்டிஷன் போட்டா பண்ணிக்கலாம். இவரை இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் திருமதி ஜெயாவில் இருந்து ஆரம்பிச்சு கோர்ட்டு தீர்ப்ப குப்பைக்குழியில போட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணுன்னு சொன்னா அது இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் இல்லை, மெயின்டைன் பண்ணல, அப்ப கோவில் நகை எப்படி தொடலாம்? அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்லுது? ட்ரஸ்டி குழு தான், அறநிலைக்கு வந்து அரங்காவலர் குழு தான் நகையை உருக்கலாமா கூடாதா, உருமாற்றம் செய்யலாமா கூடாதான்னு தீர்மானிக்கணும். கமிஷனர் யாரு? அப்ரூவிங் அத்தாரிட்டி. டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? அரங்காவலர் குழு. அப்ரூவிங் அத்தாரிட்டி டிசைடிங் அத்தாரிட்டியா மாறுவாரா? இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல். அறநிலைத்துறை இருக்கிற ஒரு ஒரு அதிகாரியும் கைது பண்ண முடியும். அது வந்து சட்டவிரோதமாக செயல்பட்டவர்களின் கூட்டமைப்பு. இதை சொன்னேங்கிறதுனாலதான் நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், தமிழ்நாடு முழுக்க 22 இடத்துல 300 மேற்பட்ட இந்த அரக்கர் கூட்டம் எம்எல்ஏ பொய்க் கேஸ் கொடுத்திருக்காங்க. 22 இடத்துல
கொடுத்ததுனா யாரு? ராஜா மேல கேஸ் இருக்கு, கேஸ் இருக்குங்க. என்ன கேஸ் இருக்குங்கிறேனா? அறநிலைத்துறை அதிகாரிகள் என்ன வேட்டையாடுறான். காரணம் உண்மையை பேசுறேன் நான், இவருடைய கொள்ளையை எடுத்து காட்டுறேன். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. ஹிந்து கோவில்கள், அறநிலைத்துறையில் இருக்கிற கோவில்களுடைய சொத்துக்களும் வருமானமும் கொள்ளையடிக்கப்பட்டது 10 லட்சம் கோடி இருக்கும். நாட் ஒன் ஆர் டூ, 10 லட்சம் கோடி. இது பூரா கோவில் கோவிலா போய் அங்க விசாரணை செய்து அதுக்கப்புறம் சொல்றேன் நான். இந்த கோவில் இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த அபிடவிட் கொடுத்ததுக்கும் சம்பந்தம் இருக்கா? காவல்துறை அதிகாரிகள் இது விசாரிக்கணும். இல்லைன்னா 90 நாள்ல நான் விசாரிச்சு கொண்டுடுறேன். ஆனா நீங்க செஞ்சாலும் போட்டு போக முடியும். அதற்கு அடுத்ததா நான் ஏற்கனவே கேட்டேன், அறநிலைத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி வாழ் பிடிச்சிட்டே போற காரியம் தவிர வேற ஏதாவது அமைச்சக காரியம் செய்தாரா? ஏன்னா அறநிலைத்துறையின் கீழ் எத்தனை கோவில்கள் இருக்குன்னு அமைச்சருக்கே தெரியல. இதுக்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம் சொல்றேன். பக்கம் 153 இந்த ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் மொத்த பேஜஸ் எவ்வளவு? 224. அதுல 153 தேர்ட் பேஜ் 11/1/2021 அன்னைக்கு நீதிமன்றத்தில் அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவரு அஃபிடவிட் பிரமாண பத்திரம் போட்டிருக்காரு. நீங்க பாருங்க, இந்த அறலை துறைஞ்சது எவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான ஊழல்வாதிகள் கொள்ளையர்கள் கூட்டங்கிறது நமக்கு தெரியும். ரைட் ஃப்ரம் தி மினிஸ்டர் அதுல அபிடவிட்ல 153 பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்க? எங்கள் அறநிலைத்துறைக்கு 44,121 கோவில்கள் இருக்கின்றன. இது போட்டது எப்ப? 11/1/21 இந்த வருஷம். 9 மாசம் கூட ஆளு இல்லம்மா. ஆனா ஜூன் மாசம் 47வது மானிய கோரிக்கை கிராண்ட் நம்பர் 47, அதுல திரு சேகர்பாபு அவர்கள் மடங்கள் சார்ந்த கோவில்கள் உட்பட அறநிலைத்துறையின் கீழ் 38,667 கோவில்கள் இருக்குன்னு கொடுத்திருக்காரு. எவ்வளவு? அதாவது தன் ஒரு இதா கலந்தறியாதவர் கலப்பணி ஆக முடியாது. மந்திரிங்கிறது தங்கத்தை பிஸ்கட் ஆக்கி சாப்பிடுறதுக்காக போஸ்ட். நான் அறநிலைத்துறை மந்திரியா இருந்தா முதல்ல லிஸ்ட கொண்டாம நான் வச்சிருக்கேன். 2018 அறநிலைத்துறையுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய மொத்த கோவில்களும் ஹார்டு காப்பி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஜேசி வைஸ் வச்சிருக்கேன். நான் ஜேசி வைஸ் நான் மண்ணின் இந்த காரியமாவது சேகர் பாபு பண்ணியிருப்பாரானா? 5,454 கோவில தின்னமையாருன்னு சொல்லுங்க அமைச்சரே. பதிலடி கொடுக்கறதெல்லாம் இருக்கணும், இதுக்கு பதில் கொடுங்கிறேன் நான். உங்க பதில் அடியை பத்தி எவன் கவலைப்பட்டான்? 250-300 அறநிலைத்துறை அதிகாரிகள் வேட்டையாடுறான். என்ன ஊருக்கு ஊரு போய் கேஸ் கொடுத்துருக்கான். கவலைப்படலையே? என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம் இந்து கோவில்கள்னா தொக்காடான்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு. எத்தனை கோவில் இருக்குன்னு தெரியாத மந்திரி 24 மணி நேரத்தை நான் சொல்றேன், சேகர் பாபு should resign if he has got honesty. நேர்மை இருந்தா சேகர் பாபு 24 மணி நேரத்தில் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா எங்கிட்ட எழுத்துப்பூர்வமான ஆவணம் இருக்கு. 44,121 கோவில்னு நீ மட்டும் அபிடவிட் டிபார்ட்மெண்ட் மந்திரி இன்னைக்கு நாளைக்கு சேகர் பாபு எடுத்து ஸ்டாலின் அவர்கள் வேற ஆளை போட்டா நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தி டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸ், தி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டினியூஸ். ஆனா அந்த அளவுலாம் பேசிக் சென்ஸ் இருந்தா தானே உதயநிதி ஸ்டாலினுக்கு எசமானனுக்கு நல்லவனா இருக்கணும். பிஸ்கெட் சாப்பிடணும், பிஸ்கெட். தெளிவா சொல்லியிருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல, நீங்க தங்கத்தை பத்தி மாத்திரம் 6-7 குறிப்புகள் இந்த 7-6-21 நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. ஐ ஆம் ஹேவிங் எவ்ரிதிங்.
நான் நாளைக்கு நாளைக்கும் மந்திரிக்கு திறந்த மடல். உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் எதுவுமே ஒளிச்சு மாதிரி செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாது. அது அப்படியே என்னோட அட்வான்டேஜும் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். வெளிப்படையா உண்மையை பேசுறதுங்கிறது. அதற்கடுத்து நண்பர்களே, இப்போ இன்னொரு பாருங்க, ஊழல்லையும் உள்ளுக்குள்ள மூந்து. நான் 2018 மார்ச் மாசம் 13ஆம் தேதி அன்றைய கமிஷனருக்கு சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் போற பாதையில் இருக்கிற பாப்பாஞ்சத்திரம் பஞ்சாயத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம், கோபாலகிருஷ்ணர் ஆலயம் ரெண்டு இருக்கு. வேணுகோபாலசாமி, காசி விஸ்வநாதர் கோயில் 50 அடி தூரத்தில், வேணுகோபாலசாமி, அந்த ரெண்டு கோவிலுக்கும் 1884 அந்த ஊர் ஜமீன்தார் மாதம் ஒரு நாள் பூஜைக்காக 177 ஏக்கர் ரிஜிஸ்டர்டு கிப்ட் டீடு எழுதி வச்சிருக்காரு. நான் எல்லாமே இருக்குங்கிறது மட்டுமல்ல, எல்லாத்தையும் அப்படியே பைண்ட் பண்ணி ஒரு காப்பி மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன். 4 நாள் ஆச்சு. இவர் சொல்றாரு, இவரா போ நீதிமன்ற போராட்டத்தில் எடுத்துக்கிட்டாங்களாம், அது கோவிலோடதுன்னு. நீங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது 2008 ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் வச்சிருக்கேன். உடனே இந்த ஆக்கிரமிச்சவன் போறான், யார் யார் ஆக்கிரமிப்பாளர்கள், குயின்ஸ்லாண்டு, அதே மாதிரி செஞ்சாம் ஸ்கூல், ஜோசப்னு ஒரு பைப்பு கம்பெனி வச்சிருக்கிறவர், அவர் மாத்திரம் 19 ஏக்கர் வளர்த்தி போட்டிருக்காரு. அதுல செஞ்சாம் ஸ்கூலுக்கு 45 ஏக்கர், ஆனா இப்ப 21 ஏக்கருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நாங்க அதாவது அனுமதி வாங்கியிருக்காங்க 21 ஏக்கர், மீதி என்ன ஆச்சு 156 ஏக்கர், அதை எப்ப எடுக்க போறீங்க? அங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு நாள் தர்ணா உட்காருவோம், முழுசா எடுக்க வைப்போம், முழுசா எடுக்க வைப்போம். 5000 கோடி பெருமான் உள்ளது வண்டி உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்து. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு எங்கிட்ட, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதையே இந்த ரெக்கவர் பண்ணல. 5.5 மாசம் பத்தாதா? 5.5 மாசத்துல வந்து கருமாரியம்மன் கோவில் இருந்து எடுத்தது 64 அறிவிக்கிறார், அறிவிச்சிருக்கிறது 64 கிலோ எடுத்ததே மருந்துங்கிறது என் கேள்வி. வேர் இஸ் தி இன்வென்டரி? அது மாத்திரம் இல்ல, அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, 7/6/2021 தீர்ப்புல ஆடிட் இன்னி வரை பண்ணவே இல்லை, இன்வென்டரி ஆடிட். அப்போ ஒருத்தர் மந்திரியா வந்திருக்கார், காமன் சென்ஸ் இருக்கிறவர். ஓ, இதுவும் ஒரு நான்சென்ஸ். இந்த காமன் சென்ஸ்னா அது முன்கலப்ஸ்கெல்லாம் போக வந்துருக்கு. ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவரா இருந்தா சேகர் பாபு முதல்ல என்ன பண்ணணும், எல்லா கோவில்லையும் 29 ரிஜிஸ்டர் பார்த்துட்டு இன்வென்டரி ஆடிட்டுக்கு உத்தரவிடணும். ஏன்னா தங்கத்தை களவாடுறதுக்கு முன்னாடி இன்வென்டரி ஆடிட் இருந்தா களவாடுறதுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். வேர் இஸ் தி பேசிக் டாக்குமெண்ட்ங்கிறேனா? சரி, அவர் என்ன அறிவிக்கிறாரு, இந்த கோவில்கள்ல 11 ஆண்டுகளாக உபயோகத்தில் இல்லாத 2139 கிலோ. நீ ஹவு டிட் யூ அரைவ் தட் ஃபிகர் கேக்குறேன். அப்ப இப்ப 2600 கிலோ கிடைச்சா மீது 450 கிலோ என்ன ஆகும்? பிஸ்கட் ஆயிடுவார் சேகர் பாபு, பிஸ்கட் பாபு ஆயிடுவார். நீங்க ஒவ்வொன்றையும் முறைகேடு, தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. இத்தனை பட்டியல் போட்டு தரேனா, 2000 தங்கம் இருக்கிற எந்த கோவிலையும் செக்ஷன் 29 ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணல. அப்ப எந்த கோவில் எவ்வளவு தங்கம் இருக்கு தெரியாது, ஏன்னா உங்க கோவில் நம்பரே தெரியாதையா? 5454 கோவில முடிஞ்சிட்டீங்க. கோர்ட்டுல உங்க டிபார்ட்மெண்ட், அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் 11-1 கோர்ட் அஃபிடவிட் 44121. அப்ப எந்த கோவில் இருந்து எவ்வளவு தங்கம் எப்படி நீங்க அரைவ் பண்ணீங்க? 2139 கிலோ தங்கம் நாங்க எடுப்போம்னு எப்படி சொன்னீங்க? மூட்டை கட்டி கொண்டு போயிட்டாங்க. மெரிகோல்டா பிஸ்கட்? அதுலயும் மேரி கோல்டா இருக்கணும், அகிலா கோல்டா இருக்கக்கூடாது.
அதற்கு அடுத்ததான் நண்பர்களே, செக்ஷன் 34A முதல்ல ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணோம். அந்த சொத்துக்கு என்ன வாடகை வாங்கணுங்கிறதுக்கும் சட்டம் இருக்கு. நான் சட்டப்படி நடத்துறேன்னு போய் சொல்லிட்டே இருக்க சில பேர் வந்து அப்புறம் நீ சேகர் பாபு சட்ட ஆக்டிவா இருக்கானு, என்னைக்குமே தப்பு பண்றவன் ஆக்டிவா இருப்பான். யூ வில் பி மோர் இன்டெலிஜென்ட். செக்ஷன் 34A ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? அறநிலையத்துறை ஒவ்வொரு 3 ஆண்டும் தங்களுடைய சொத்துக்களை மார்க்கெட் ரேட்டுக்கு ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னி வரை பண்ணியிருக்கியா? பண்ணல. சரி, இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறாரு? கல்லூரி ஆரம்பிக்க போறோம். தெளிவா சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள்ல, அறநிலைத்துறை சட்டத்துல, அந்த எண்டோமெண்ட் பர்பஸை யூ கேனாட் வயோலேட். அதுல 12/2/2018 ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் தெளிவா சொல்றார், உபரி வருமானம் இருக்குமானால், முதல் இந்த உபரி வருமானத்திலே எனக்கு டிஸ்பியூட் இருக்கு, எது உபரி வருமானம்? அந்த அறக்கட்டளையில சொல்லி இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மீதி இருந்தா அது உபரி வருமானம். தேவாரம் சொல்லி கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு தேவாரம் சொல்லி கொடுத்துட்டு, வேத பாடசாலை நடத்தணும்னா வேத பாடசாலை நடத்திட்டு, அதுக்கப்புறம் அது இருந்தால் கல்வி நிலையங்கள் துவங்கலாம். ஆனா அதுல தெளிவா சொல்லி இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, ஒரு பாடம் மனப்பாடம் கட்டாயமா இருக்க வேண்டும். இப்ப திடீர்னு யாரு எஸ்ராசர் குணமா, அதுல இந்த ஆளு ஷானாசு கோவில இன்ஸ்பெக்ட் பண்றானா, நாளைக்கு இங்க இருக்கிற சர்ச்ச ராஜா இன்ஸ்பெக்ட் பண்ணலாமையா? என்ன மசூதிய ராஜா இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? நீ கோயில் உள்ள போக முடியாது. நீ சிர்க்னு சொல்றத நீ உள்ள போய் உடைச்சுடவே மாட்டியா? எனக்கு சந்தேகம் இருக்கல. நீ சிர்க்னு சொல்ற இல்ல, திருச்சியில மாநாடு பட்டையில சிற்கொழிப்பு மாநாடு, இந்த சரக்கு மிடுக்கு சமூக விரோத தீய சக்தி திருமாவளவன் கூட்டம் போட்டியா? நீ திருச்சியில அதுக்கு ஆளு சாமானாஸ் போனியா போலியா? வைகோல இருந்து ஸ்டாலின் இருந்து ஷானாவாஸ் இருந்து எல்லாரும் போனீங்களே. நீங்க யோசிச்சு பார்க்கணும். திட்டமிட்ட ரீதியிலே இந்துக்களுடைய கோவில்கள் தகர்க்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இந்த பேஜ் 87ல அறநிலைத்துறை அதிகாரிகள் தே ஆர் இன் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் டு தம். எல்லா ஜேசியையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கிறேன். ஏன்னா நீதிமன்றம் சொல்லி இருக்கு தே ஆர் இன் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் டு தம். இதுல ஒரு வரி கூட என் வார்த்தை இல்ல, நீதிபதிகளோட வார்த்தை. அது தவிர நண்பர்களே, திருடம் வந்து அதே டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூ பண்றத ஏற்றுக்க முடியுமா? குற்றஞ்சாட்டப்பட்டு சஸ்பெண்ட் ஆன அதிகாரிகள், அது கவிதாவா இருக்கட்டும் திருமகளா இருக்கட்டும், எப்படி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூ பண்றாங்க? குறை இருந்தால் சொல்லுங்கிறார், குற்றம் சாட்டுகிறேன். இதற்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டு சஸ்பெண்ட் ஆகி இன்னமும் அந்த கேஸ் முடிஞ்சா அவங்க ரீஇன்ஸ்டேட் ஆனாங்க இல்ல, டிபார்ட்மெண்ட்ல நீ 90 நாளுக்குள்ள விசாரணை நடத்தல, நீதிமன்றத்தில் சார்ஜ்ஷீட் போடல, அதுக்காக அவங்களை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க நம்ம திருச்செந்தூர்ல அன்புமணின்னு ஒருத்தர் இருக்காராம், ஜேசி, ஆல்ரெடி தேர் இஸ் அன் எஃப்ஐஆர் அகைன்ஸ்ட் ஹிம். இப்போ அவர் தங்கத்தை எடுத்தாருன்னா ஏற்கனவே குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்கு. அப்ப எப்படி அவர் அந்த கோவில்ல அரங்காவலான இதுவா ஈவோவா எப்படி இருக்க முடியும்? All should be taken to task. ஒரு ஜேசிக்கு கூட இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. நாங்களும் இல்ல, நீதிபதிகள் மகாதேவன் அவர்களும் ஆதிகேசவன் அவர்களும் சொல்றாங்க, they are in dereliction of duties and responsibility. அதுக்கப்புறம் இவர் மானிய கோரிக்கையில் அறிவிக்கிறார், 100க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனம் வாங்குவார்.
யாருக்கு? அம்மன் வீதி உலாவுக்கு 60 அதிகாரிகள் கொண்டாட்டி ஷாப்பிங் போறதுக்கு எந்த பணத்துல வாங்குவீங்க? அரசாங்க பணத்துல வாங்க, ஐ ஹேவ் நோ ஆப்ஜெக்ஷன். காரணம், அறநிலைத்துறை சட்டம் 92 பிரிவு தெளிவா சொல்லுது, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தும், ஒரு ஒரு கோயில் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதிலிருந்து கமிஷனர் கேன் டிரான்ஸ்பர் 14% ஆஃப் தி ரெவன்யூ டு தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட். யாரா இருந்தாலும், நான் இப்ப கூட பட்டியல் வச்சிருக்கேனா, நமக்கு பகவத்கீதையே அறநிலைத்துறை சட்டம் தான். ஆகவே இவர்கள் திட்டமிட்டு கோவிலை திருடுகிறார்கள். 14% மேல ஒரு பைசா இருந்தாலும் அது திருட்டு தானே, களவாடுறது தானே, திருடர் கூட்டம். அறநிலைத்துறை முழுக்க முழுக்க திருடர் கூட்டம். நீ 14% மேல எடுத்துக்க முடியாது. The commissioner can transfer only 14% of the revenue of that institution to the consolidated fund of the state. Okay. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கிற கோவில்கள் 4% ஆடிட் ஃபீஸுக்காக கொடுக்கணும்னு எங்கேயாவது ஆடிட் திறந்திருக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கேட்கறாங்க. ஆடிட்டே நடக்கலையே. பழனி கோயில் 200 கோடி வருதுன்னு சொன்னா ஆடிட்டே கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஏன்னா 10 லட்சம் கோடி சொல்லியிருக்கேன். அது என்ன ஆதாரம்? வாட் இஸ் தி சாம்பிள்? கடையநல்லூர்ல ஒரு ஊர் இருக்கு, திண்டகனி ஜில்லா. அந்த கடையநல்லூர்ல ஒரு சின்ன கோவில் நஞ்ச நிலத்துல இருக்கு, வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு பேர். நான் ஒரு நாள் அங்க கட்சியினுடைய பூத்து பொறுப்பாளர்கள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப அந்த கோவிலோட தர்மகர்த்தா வந்து சொன்னாரு, ஐயா நீங்க இன்னொருக்கு வந்திருக்கீங்க, ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் இருக்கு. அதாவது 6 அடி அகலத்துக்கு 600 மீட்டருக்கு கல்லு பாலம், அதுல நஞ்ச வயல்ல தெற்கு பார்த்த அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. நீங்க வரணும் கோவிலுக்கு. நாங்க எங்கன்னா வரேன். இப்ப போனப்ப சொன்னாங்க, அப்போ நான் போனது 3 வருஷம் முன்னாடி. நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி 15 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் பரம்பர தர்மகர்த்தாவா ரீஇன்ஸ்டேட் ஆகியிருக்கோம். ஏன்னா இவங்களை இன்னிலிருந்து 21 வருஷம் முன்னாடி டிஸ்மிஸ் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வர போய் 15 ஆண்டு சட்ட போராட்டத்துக்கு பிறகு நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பியும் டேக் ஓவர் பண்ணோம். இந்த 3 வருஷத்துல 3 கோடி 10 லட்சம் டெபாசிட் வச்சிருக்கோம்னு. நான் உடனே, நம்ம ஆடிட்டர் மூலம் தானே, அப்படின்னா அந்த 15 வருஷத்துல அறநிலைத்துறை எவ்வளவு டெபாசிட் வச்சிருக்குன்னு கேட்டேன். 0. 3 வருஷத்துல பரம்பர தர்மகர்த்தா 3 கோடி 10 லட்சம் சேர்த்து வச்சுக்காரு. எஸ் இவரு சேகர் பாபு, நீங்க இதுக்கெல்லாம் பதிலடி 24 மணி நேரத்தில் கொடுக்கணும். சரியா? யார மிரட்டுறீங்க? இது அன்னைக்கே நான் அங்கே பேசியிருக்கேன் பிரஸ்ல, இன்னைக்கு இல்ல, 10 வருஷமா கூட சொல்லாதவர் இப்ப சொல்றாருன்னு. நோ, 2017 ஒரு ஒரு கோவிலும் போய் பார்க்கும்பொழுதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஆண்டுக்கு 1 கோடி வேண்டாம், 1.5 கோடி வைங்க, 7.5 கோடியாவது டெபாசிட் முழுங்கிருக்கானுங்களா இல்லையா? ஏன்னா மதுரை பாண்டி கோயில்ல இன்னி வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை கிடையாது. அந்த ஈஓ உண்டியல் எண்ணும் பொழுது 2000 ரூபாய் நோட்டை ஒரு கட்டா போட்டு பாக்கெட்ல திணிக்கிறான். பாலிமர் டிவியில பார்த்தோமா இல்லையா? இல்ல, நடக்காதுல. நான் நீங்க பார்த்ததான் தொகுத்து சொல்றேன், நாம டிவியில பார்த்தோம். ஆனா இன்னவரை அந்த ஈஓ சஸ்பெண்ட் ஆனாரா? அருமை நடவடிக்கை எடுத்தியா? அந்த படம் ரெக்கவர் பண்ணியா? ஏன் பண்ணலைங்கிறேன். இப்படியா ஒரு கொள்ளக்கார கூட்டத்துக்கு பேர் அறநிலைத்துறை? அறம் கெட்ட துறை இது, யோசிச்சு பார்க்கணும். இப்போ எப்படி எல்லாம் பணம் திருடுறான்? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, ஒரு நாளைக்கு 4-5 அபிஷேகம், சனிக்கிழமையில 8-10, புரட்டாசி மாசம் ஒவ்வொரு நாளும் 20-30. ஆஞ்சநேயருக்கு
இன்னைக்கு அஞ்சு பேர் பணம் கட்டி இருக்கானா, அஞ்சு அபிஷேகமா ஒரு அபிஷேகமா நண்பர்களே? ஒரு அபிஷேகம். ஆனா அஞ்சு பேருக்கும் புளியோதரையும் மனித வடையும் தனி பாக்கெட்டு. அஞ்சு பேர் என்ன நினைப்பான், நான் கொடுத்த 2500 ரூபா ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்குதுன்னு நினைப்பான். டிஜிட்டல் இந்தியால இதையும் டிஜிட்டலைஸ் பண்ணல, ஆன்லைன்ல வாங்கு, பணம் வெளியில போகாது இல்ல. அதோட மட்டுமில்ல நண்பர்களே, அந்த ஒரு அபிஷேகம் கூட கோவில் நம்ம கட்டின பணத்துல கிடையாது. அந்த பட்டாச்சாரியார் ஸ்பான்சர் புடிச்சுட்டு வரணும், இல்லைன்னா பட்டாச்சாரியார் தட்டுல போடுற காசை எடுத்துக்கிட்டாருன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணி விடுவேன்னு மிரட்டாங்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இவங்க எப்படி விஞ்ஞான பூர்வமான கொள்ளையர்கள். பக்கத்துல வயலூர் செப்டம்பர் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த ஈவேரா சிலைக்கு மாலை போட்ட டீக்கா விடுதலை சிறுத்தைகளை அப்பாயின் பண்ணிருக்கானா? அவங்களை எத்தனை ரூபாய்க்கு அப்பாயின் பண்ணிருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் 11,000. ஆனா இதுவரை பூஜையில் இருக்கிறவர் என்ன சம்பளம்? நான் ஏறி காத்த ராமர் கோவிலோட பட்டாச்சாரியார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேரம் பார்த்திருக்கேன். தங்களுக்கு சம்பளம் இல்லை. இத்தனை நாள பார்த்தவங்களாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கான். வயலூர்ல அப்படித்தான் கார்த்திகேய சிவாச்சாரியார் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கார். சம்பளம் கிடையாது. ஆனா நீ போட்ட இப்ப இந்த ஈவேரா சிலைக்கு மாலை போட்டவனுக்கு 11,000. உடனே என்ன பண்றாங்க டிபார்ட்மெண்ட், அந்த ஈவோ கூப்பிடுறாரு, அந்த பழைய சிவாச்சாரியார்களை கூப்பிட்டு நீங்க இந்த ரிஜிஸ்டர்ல கைட்டு போடுங்க, இன்னிலிருந்து உங்களுக்கு தினக்கூலி 200 ரூபாய். ஏன்னா இப்ப கோர்ட்ல கேட்போம்ல, டி ஆர் ரமேஷ் அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு, அந்த கோர்ட்ல கேட்போம். ஏண்டா இப்ப புதுசா நீ நியமிக்கிற தீகாக்காரன் விடுதலை சிறுத்தைக்கு 11,000 சொல்றீங்க, இத்தனை நாளா இருந்தவருக்கு சம்பளம் இல்லைன்னு இருக்கேன்னு கேட்போம்ல அதனால. ஆனா என்னாச்சு பாருங்க, அதுலயும் நான் ஆதாரம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன் நண்பர்களே. அதனாலதான் சொல்றேன், சேகர் பாபுவ ஒவ்வொன்னா சொல்லியிருக்கேன், இத்தனை குற்றச்சாட்டு, குற்றம் இருந்தால் சுட்டி காட்டுங்கிறாரு, சுட்டி காட்டி இருக்கேன். இத தோழமை சுட்டுறதுன்னு எடுத்துக்கலாம். என்ன தோழமை சுட்டுதல்? என்னாச்சு இப்ப முந்தானா டி ஆர் ரமேஷ் கேஸ்ல நீதிமன்றம் சொல்லிச்சு, வி வில் டேக் தி ஃபைனல் கால். ஆகமத்தை நீ தலையிட முடியாது அப்படின்னு. உடனே என்ன சொல்லிட்டான், உங்களுக்கு இனிமே இந்த 200 ரூபாய் கிடையாது. ஏன்னா நாளைக்கு இவன் போட்ட அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு ஆர்டர் வந்துருக்குன்னு வைங்க. அதனால அவங்க இது இவனுக்கு டெய்லி 200 ரூபா கொடுக்கறது பிரயோஜனம் இல்லையா? அதனால சரியா அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னா என்ன பண்ணியிருக்காங்க இவங்க போட்டோ? ஏன்னா டெய்லி 10-15 பேர் இருக்காங்கல்ல, அதுல இவங்க போட்டது மாத்திரம் ஒயிட்டுனர் வச்சு அழிச்சிருக்காங்க. தினந்தோறும் கொள்ளையடிக்கிறது எப்படி, தப்பு பண்றது எப்படின்னு மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த அறிவித்துறை டிபார்ட்மெண்ட். அதனாலதான் சொல்றேன்னா, ஒரு கோவில்ல 15 வருஷத்துக்கு 7.5 கோடிக்கு மேல இவன் கொள்ளையடிச்சிருப்பானுங்கன்னு சொன்னா, வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்ல 44,000 கோவில் 60 வருஷம் எவ்வளவுடா அடிச்சிருப்பீங்க நீங்க? ஹிந்து சமய அறநிலைத்துறைய நாம வெளியேற்றோம். காரணம் என்ன? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கு, நீங்க போட்டிருக்கிற தக்கார் செல்லுபடி ஆகாது. ஏன்னா எடப்பாடியார் சிஎம் ஆர்கிட்ட கொரோனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 10 கோடி ரூபா கோவில்கள்லாம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களா? அப்பவும் கோர்ட்டுக்கு போனோம். ஒவ்வொரு சமயம் இந்த டீம்ல யாரோ ஒருத்தர் போவார். அப்போ முதல்ல பணம் கொடுத்தது யாரு? பழனியினுடைய ஈவோ. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அன்றாட பூஜை செலவுகள் தவிர வேறு எந்த செலவும் செய்வதற்கு ஃபிட் பர்சனுக்கு தே ஆர் அன்ஃபிட். தெளிவா இருக்கு தீர்ப்பு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணா, அந்த ஆர்டரே வாபஸ் வாங்கிட்டான். முதலமைச்சர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுக்கணும்னு போட்ட ஆர்டரை வாபஸ் வாங்கினாங்க. நீதிமன்றம் ரத்து பண்ணல, உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம்.
இப்ப நீங்க எந்த மாதிரியா இந்த கொள்ளையர் கூட்டம் நிர்வாகம் பண்ணுங்க சொல்லிட்டு வர, இத நாம தொடர்ந்து போராடணுங்கிறத வலியுறுத்துறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், காரைக்குடி குப்புடைய நாயகி டிஓ இருக்காரு, அரங்காவில் குழு இருக்கா இல்ல, அதுக்கு பதிலாக யார போடுறாங்க, ஒரு ஃபிட் பர்சன். அவர் யாரு, இழுப்புக்குடி வைரவன் கோவிலோட ஈவோ. புரியுதா அவன் சொல்றது, எவ்வளவு தூரம் அரக்கர் கூட்டம் இந்த அறநிலைத்துறை, அதனாலதான் 300 பேர் சேர்ந்து என் மேல போய் போய் ஆரம்பிச்சிருக்கான் தமிழ்நாடு போனா 22 இடத்துல. எப்படின்னு சொன்னா, இப்ப காரைக்குடியினுடைய ஈஓ இருக்காரு, அங்க ஃபிட் பர்சன் யாரு, இழுப்பக்குடி ஈஓ. இந்த காரைக்குடி ஈஓ அரியக்குடி பெருமாள் கோயிலுக்கு ஃபிட் பர்சன். புரியுதா, இந்த ஈஓக்கள் 800 பேர் இருக்கானே, இவனே ஒரு கோவிலுக்கு ஈஓ, பல கோவிலுக்கு ஃபிட் பர்சன். இந்த மாதிரியா போட்டு அரசு ஊழியர் 2 பேர் இருந்து கோவில நிர்வாகம் பண்ணு கொள்ளையடிச்சுட்டு இருக்கீங்க. இதுல யாராவது குற்றஞ்சாட்டினால் பதிலடியா? கமான் சேகர் பாபு, கமான், ஐ எம் ரெடி ஆல்வேஸ். எவ்வளவு கொள்ள இந்துக்கள் நாம சொரண்டு கட்டு போயிருக்கிறதுனால, ஒரு சர்ச் பணம் 1 பைசா சொரண்ட முடியுமா, வசூலி பணம் சொரண்ட முடியுமா, கிறிஸ்தவர்கள் சும்மா இருப்பாரா, முஸ்லிம்கள் சும்மா இருப்பாரா? நாம சோத்து முத்தம் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம். ஒரு கீழ்த்தரமான அரசாங்கம் இன்னைக்கு அவரே சொல்றார், இது சர்ச்சா சவுத் இந்தியாவின் அரசாங்கம் மாண்பு மிகவும் கருவர். ஆகவே இந்து கோவில்கள் மீது நடக்கின்ற தாக்குதல் நிற்கணும், நடக்கிற கொள்ள நிற்கணும் சொன்னா, என்னோட கோரிக்கை இங்கு நம்ம சங்கச்சாலக் வந்திருக்காரு, தீபாக் சங்கச்சாலக், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில தலைவர் வந்திருக்கார், நம்ம சனில்குமார் வந்திருக்கார், எல்லாரும் இருக்காங்க. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோவிலுக்கும், அந்த கோவிலுக்கு தினம் போய் சாமி கும்பிடுற 5 பேர் கொண்ட குழு உடனடியாக போடலாமா? முத பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம எல்லாத்துக்கும் போடுவோம், 5 பேர் அந்த தெய்வத்து மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி ஆளை போடக்கூடாது, இவன் பதவி ஏற்றுக்கும் பொழுது சேகர் பாபு ஐயப்பன் சாட்சியா ஏற்றுண்டாரா? இல்லை. ஆனால் தங்கனை உருக்குறதுக்கு என்ன சொல்றாரு, ஐயப்பன் சார் பொய் சத்திய பெரு வழிகள், இவங்களாம் சத்தியம் சக்கரை பொங்கலா சத்தியம் பிஸ்கெட்டா தெரியல நமக்கு, அவ்வளவு பித்தலாண்ட பெரு வழிகள். நான் என்ன சொல்றேன், சாமி நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா நீ பதவி ஏற்று கையில கடவுள் சாட்சியான்னு சொல்லி இருக்கணும். அப்ப சேகர் பாபு நேர்மையான ஆள், நல்ல மனுஷன் நம்பலாம். இப்ப அன்னைக்கு நீ வந்து மனசாட்சி படிப்ப, இன்னைக்கு கடவுள் ஐயப்பன் சாட்சி போக்குறீன்னு அர்த்தம், ஏமாத்துறேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் மக்களை எவ்வளவு ஏமாத்துறது, இந்துக்களை எவ்வளவு ஏமாத்துறது, தங்கத்தை உருக்குறேன்னு நம்ம ஐயப்பனை எடுத்துட்டு வர்றார் ஐயப்பன் சாட்சியாக. ஆகவே நண்பர்களே, இந்த வேடலாரிகளை வீட்டுக்கு அனுப்புகின்றவரை இந்து சமுதாயம் ஓயக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த அறம் கட்ட துறையினுடைய அராஜகத்திலிருந்து நம்முடைய ஆலயங்கள் மீட்கப்படும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.